நம்ம சேலல் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பிடிச்சது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை காசிமேடு இந்திரா நகரை சேர்ந்தவர்தான் குப்பன் வயது அறுபது காசிமேடு பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடியான மலைக்கண்ணன் செல்வன் என்பவரின் கூட்டாளியான இவர் மீது கொலை கொள்ளை வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் உள்ளன இந்த தான் நேற்று மாலை காசிமேடு புதிய வாப்பு பகுதியில் குப்பன் நடந்து சென்றபோது போது அங்கு வந்த நான்கு பேர் அவரை மறித்து தாக்க முயன்றனர் சுதாரித்து கொண்டு அவர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் ஆனால் அவரை விடாமல் விரட்டிச் சென்ற மர்ம கும்பலோ ஓட ஓட விரட்டி சரமாரியாக கத்தியால் குத்தி குத்தி குத்தியதில் இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார் இதையடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் இது பற்றி காசிமேடு போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிருக்கு போராடிய குப்பனை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டார் இதுகுறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அதில் ராயபுரம் இந்திரா நகர் இந்திரா குடிசை பகுதியை சேர்ந்த ரவுடி ஆட்டு ரமேஷ் வயது நாற்பத்தி நாலு என்பவர் தனது கூட்டாளிகளான சம்பத் வயது இருபத்தைந்து ராகேஷ் வயது பதினெட்டு சந்தோஷ் வயது பத்தொன்பது ஆகியோருடன் சேர்ந்துதான் குப்பனை கொலை செய்தது தெரியவந்தது தலைமறைவாக இருந்த ரமேஷை போலீசார் கைதும் செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் ரமேஷின் மனைவியை தவறான உறவிற்கு குப்பன் அழைத்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் திட்டமிட்டு குப்பனை கொலை செய்ததும் தெரியவந்தது அதேபோல ரமேஷ் சம்பத் ஆகியோர் அந்த பகுதியில் கஞ்சா விற்பனை செய்ததை குப்பன் போலீசிடம் போட்டுக் கொடுத்ததால் ஆத்திரமடைந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது தலைமறைவாக உள்ள சம்பத் ராகேஷ் சந்தோஷ் ஆகிய மூன்று பேருமே போலீசார் தேடி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி